வந்து மின்டோ மாலி ரிஃபார்ம்ஸ் பார்த்தோம். அது எப்போ பாஸ் பண்ணாங்க 1909ல. ஸோ வந்து ஆக்சுவலி அது அது எதுனால அப்படி பேர் வந்ததுன்னா, அது ரெண்டு பேர்த்தோட பேர் லைக் வைஸ்ராயோட நேம் மின்டோ அண்ட் செக்ரட்டரியோட நேம் மாலி. ஸோ அதனால மின்டோ மாலி ரிஃபார்ம்ஸ். ஸோ ஆக்சுவலி அது என்னன்னா, ஜஸ்ட் பேசிக்கா என்னன்னா கான்ஸ்டியூஷனல் ரிஃபார்ம்ஸ். ஸோ வந்து இது வந்து இது வந்து எப்படின்னா, மாடரேட்ஸ் வந்து லைக் சப்போர்ட் பண்ணாங்க, எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வந்து ரொம்ப அப்போஸ் பண்ணாங்க. மாடரேட் சப்போர்ட் பண்ணதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் வந்து அந்த சீட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து 16 to 60 இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஸோ அது ஒரு ரீசனாக வச்சுட்டு ஸோ மாடரேட்ஸ் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. பட் ஈவன் தோ வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வந்து அப்போஸ் தான் பண்ணாங்க. ஆக்சுவலி இதோட மெயின் இது என்னன்னா, வந்து ஹிந்து இருக்கிற ஏரியாஸ்ல வந்து ஹிந்து ரெப்ரஸன்டேட்டிவும், முஸ்லீம் இருக்கிற ஏரியாஸ்ல முஸ்லீம் ரெப்ரஸன்டேட்டிவும் வந்து இப்படி செப்பரேட் எலெக்ஷன் வந்து இது பண்றதா அவங்களோட ஒரு டிவைட் அண்ட் ரூல் தான் ஒரு மெயின் பாலிசியாவே இருந்தது. மின்டோ தான் வந்து ஃபாதர் ஆஃப் லைக் அவன் அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து முதல்ல அடாப்ட் பண்ணது, டிவைட் அண்ட் ரூல் ஸ்ட்ராட்டஜியை வந்து ஃபர்ஸ்ட் அடாப்ட் பண்ணது இந்தியாவில யாருன்னா மின்டோ தான். ஸோ இவர் மூலியமா தான் அந்த ஹிந்து முஸ்லீம் லைக் அந்த ஒரு எலெக்ஷன் வைஸ் ஒரு டிஃபரன்ஸ் ஏற்பட்டது இவர் தான். ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய ரெப்ரெசிவ் ஆக்ட்ஸ் நம்ம பார்த்துருப்போம், லைக் 1908 1910ல வந்து நியூஸ் பேப்பர் ஆக்ட், தென் இந்தியன் பிரஸ் ஆக்ட், அந்த மாதிரி நிறைய வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்தியன் பிரஸ் ஆக்ட் 1910 மூலியமா என்னன்னா, வந்து எல்லாருமே வந்து லைக் மிஷின் இருக்கவங்க எல்லாம் வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு இதை வந்து ஸ்டாப் பண்ணுன்றதுக்காக ஒரு டெபாசிட் அமௌண்ட் பே பண்ண சொன்னாங்க. ஸோ இதனால வந்து லைக் அந்த இதை வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. அதே மாதிரி வந்து எந்த ஒரு என்கொயரியுமே இல்லாம வந்து யாரனாலும் அரெஸ்ட் பண்ணாங்க அந்த சிடேஷன் ஒரு ரீசனை வச்சுட்டு. ஸோ யாராலும் நீங்க அரெஸ்ட் பண்ணாங்க. ஸோ வந்து இந்த ரிஃபார்ம் பத்தி பார்த்தோம்னா, முக்கியமான இந்த ரிஃபார்ம்ல வந்து என்னன்னா, சீட்ஸ் வந்து நம்பர் ஆஃப் சீட்ஸ் சென்ட்ரல் வந்து 16 to 60 இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஸ்டேட்லயும் வந்து மெஜாரிட்டி எலெக்டட் மெம்பர்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க. ஸோ சென்ட்ரல்ல மொத்தமா 69 சீட்ஸ்ல வந்து 37 வந்து அவங்க கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், 32 வந்து நான் கவர்மெண்டா இருப்பாங்க, 5 வந்து டைரக்ட் அப்பாயின்மெண்ட். அந்த 32ல வந்து 5 வந்து டிரெக்ட் அப்பாயின்மெண்ட். ரிமைனிங் 27 சீட்ஸ்ல வந்து முஸ்லிம்ஸ்க்கு வந்து 8 சீட்ஸும், ஜமீன்தாருக்கு 2 சீட்டும், லைக் 13 சீட்ஸ் வந்து காமன் பீப்புள் அப்படின்னு சொல்லி லைக் செப்பரேட் பண்ணாங்க. முஸ்லிம்ஸ்க்கு வந்து தனியா செப்பரேட் எலக்ட்ரேட் கொடுத்தாங்க. இதே வந்து ஹிந்துஸ் வந்து ஓட்டிங் வந்து எப்படின்னா, ஓன்லி ஒரு குறிப்பிட்ட இயர்ஸ்க்கு டாக்ஸ் பேஸா இருக்கணும், ஸோ அவங்க மட்டும்தான் ஓட் பண்ண முடியுன்ற ஒரு இது வந்து கொண்டு வந்தாங்க. ஏன்னா வந்து பாப்புலேஷன் அதிகமா இருக்கு அப்படின்ற ஒரு ரீசன் சொல்லிட்டு. ஸோ அதே ஆனா வந்து முஸ்லிம்ஸ் வந்து எனிபடி கேன் ஓட் அந்த மாதிரி ஒரு இதை, முஸ்லீம் இருக்க பாப்புலேஷன் வந்து எனிபடி கேன் ஓட் அந்த மாதிரி கொண்டு வந்தாங்க. ஸோ வந்து ஸ்டேட்லயும் ஒரு சில ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தாங்க. இப்போ ஒரு சின்னதாக ஒரு லைக் ஒரு சிம்பிளான ஒரு பில் பாஸ் பண்ணணும்னா, அது வந்து இந்தியன்ஸோட டிஸ்கஸ் பண்ணி பாஸ் பண்ணாங்க. இதே சம் இம்பார்ட்டன்ட் பில்ஸ்லாம் வந்து பிரிட்டிஷ் தான் ஹேண்டில் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ வந்து வைஸ்ராய் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கவுன்சில்ல வந்து ஃபர்ஸ்டா ஒரு இந்தியன் வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டது யாருன்னா, சத்யேந்திர சின்ஹா. ஸோ வந்து இது வந்து என்ன ரீசன்காக இதை அப்போஸ் பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா, லைக் ஃபர்ஸ்ட் வந்து அது ஒரு இந்தியாவோட ஆல்ரெடி இருக்க ப்ராப்ளம்ஸ்க்கு இந்த எந்த ஒரு விதத்துலயுமே சொல்யூஷனாவே கிடையாது, இது வந்து எந்த ஒரு விதத்தையும் சப்போர்ட்டே பண்ணல. ஸோ வந்து அதே மாதிரி வந்து மின்டோ சொன்னது என்னன்னா, வந்து ஸ்வராஜ் வந்து இந்தியாவுக்கு தேவையில்லை, இது வந்து அவங்களுக்கு தேவையானதே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்து அவரோட ஆக்ஷன்ல தெரியும். ஸோ அதே மாதிரி வந்து இன்டெரக்ட் எலெக்ஷனை வந்து என்கரேஜ் பண்ணாங்க. அதனால வந்து பீப்புளுக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் நாலேஜே இல்லை. ஸோ அந்த ஒரு டெமோக்ரஸி ஜனநாயகம்னா என்ன அப்படின்றதே ஒரு தெரியாம போச்சு. அதே மாதிரி வந்து இது வந்து எங்க கவர்மெண்டோட பர்பஸ் கிடையாது, ஸோ லைக் இந்த மாதிரி பண்றதா எங்க பர்பஸ், அந்த மாதிரி வந்து அவர் டிக்ளேர் பண்றாரு. ஸோ வந்து ஆல்ரெடி வந்து நேஷனலிசம் டெவலப் ஆயிருந்தது, 1905 பார்ட்டிஷன்லயே வந்து ஒரு நேஷனலிசம் நல்லா டெவலப் ஆயிருந்தது. இவர் இந்த மாதிரி ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்ததும் இதுவும் கூட ஒரு செப்பரேஷனுக்காக தான். பட் ஆனா வந்து இன்னும் வந்து ஒரு என்ன சொல்றது, ரொம்ப ஒரு நேஷனலிசம் கிரியேட் பண்ணிச்சு இவர் ரிஃபார்ம்ஸ் எல்லாம் பார்த்து. இதை வந்து ஆனா வந்து இவர் கொண்டு வந்ததுக்கே முக்கிய காரணம் அந்த நேஷனலிசம் சப்ரஸ் பண்ணும் அப்படின்றதுதான். இவ்வளவு இந்தியன்ஸ் வந்து அவர் பார்லிமெண்ட்ல கொண்டு வந்ததா சொன்னாலுமே யாருமே வந்து ஒரு அத்தாரிட்டியோ பவரோட இல்லை. ஸோ எல்லாருமே ஒரு டால்ஸ் மாதிரி தான் வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ வந்து அப்புறம் வந்து ஜி கே கோகலே பத்தி பார்த்தோம், அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வந்து கவர்மெண்ட் வந்து பிரைமரி எஜுகேஷனை வந்து சப்ரஸ் பண்றீங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்ல, அட் த சேம் டைம் சவுத் ஆப்பிரிக்கால இருக்க இந்தியன்ஸோட நிலைமை வந்து ரொம்ப வேர்ஸா இருக்கும். ஸோ இது இதை பத்தி ஹேவ் டு டூ சம்திங் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ வந்து இந்த இந்தியன் பீப்புளோட தாட் என்னன்னா, இந்த என்டையர் ரிஃபார்ம் எதுவுமே வந்து ஒரு பவர்லெஸ்ஸா இருக்கு, லைக் யூஸ்லெஸ்ஸா இருக்கு இந்தியன்ஸ்க்கு அப்படின்னு திங்க் பண்ணாங்க. எந்த ஒரு இதுவுமே இந்த ரிஃபார்ம்ல நல்லதே இல்லை அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணாங்க. தட்ஸ் இட் சார். லாஸ்ட்
போட்டுருங்க கேக்கவே இல்ல சார். அது அதனாலதான் சார் நான் எடுத்து வெளியில வந்துருச்சு சார். என்னன்னு தெரியல, கேக்கல சார். எனக்கு நீங்க பேசுறதே நிவேதா சார். ஏன் பிமே லேட்டா வரீங்க சார்? கிளாஸ் கனெக்ட் ஆக மாட்டேங்குது சார். அப்ப என்ன பண்ணுங்க, அந்த அப்ளிகேஷன் உள்ள போய் ஸ்டோரேஜ் போய் கிளியர் பண்ணுங்க, இல்ல அப்டேட் பண்ணுங்க, இல்ல அன்இன்ஸ்டால் பண்ணுங்க ஜூம் ஆப்ப. சோ அப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் இதாகும் சரிங்களா? ஓகே, நீங்க லேட்டா வரீங்க. நேர்மையா பாத்துட்டு தான் இருக்கேன், லேட்டா வரேன். லேட்டா வரீங்க எப்ப? அந்த ரெண்டு மணிக்கு கூப்பிட சொன்னேன், ஏன் கூப்பிடல சார்? மறந்துட்டேன் சார். வாழ்த்துக்கள். நைஸ். ஓகேம்மா ஓகேம்மா. ஓகே, இது பார்த்த பையன் கடைசி வந்து பாத்தீங்கன்னா சுதேசில எங்க எங்க ஸ்ப்ரெட் ஆயிருந்துச்சு பாத்தோமா? பார்த்தோமா? பார்க்கலையா? ஸோ பிரிவினைவாதத்துக்கு எதிராக மிதவாதிகள் போராட்டம் பண்ணாங்க இல்லையா? அப்புறம் வங்காளத்துல சுதேசி மூமெண்ட் எப்படி போச்சு அதை பார்த்தோம். பார்த்தோமா பார்க்கலீங்களா? வேற என்ன பார்த்தங்க அடுத்து? அதுக்கு அடுத்து இந்தியாவோட இந்த இயக்கத்தோட எங்க எங்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆச்சுன்னு பார்த்தோமா பார்க்கலையா? சுதேசி மூமெண்ட்ல சென்னையில யார் தலைமை நடந்துச்சு? இங்க சுதேசி மூமெண்ட் சென்னையில யார் தலைமையில இங்க இங்க பரவச்சு? சென்னையில யார் தலைமையில அழி நடத்திருக்கேன், நடத்த கூட ரொம்ப நாள் ஆச்சு. வாசி மறந்துட்டீங்களா எல்லாமே? சரி, இப்ப நேற்று நம்ம பார்த்தோமா சுதேசி வந்து சுதேசி நீராவி கப்பல எப்ப கொண்டு வந்தாங்க ஆல்ரெடி பாத்துருக்கோம். சும்மா லைட் நேற்று அவுட்ல மட்டும் பார்த்தோம். சுப்பிரமணியம் பங்கேற்புல வாவுசி நீங்க இது தெரியுங்களா? அவரு பங்கேற்புல எந்த தொழிற்சாலையில இவரு இது இது பண்ணுவாரு, எதிர்த்து மக்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வருங்க? அது என்ன ஊர்ல? சூரத். சரிதான். சோ அது அப்படியே பார்த்துக்கல. அடுத்து மின்டோ மண்ட் ரிஃபார்ம் பார்த்தோம் 1909. ஸோ இதோட இம்பாக்ட் பார்த்தோமா? மின்டோ மண்டோட ஒரு ஆய்வு பார்த்தோமா? இது நமக்கு சாதகமா பாதகமா? மா நமக்கு சாதகமா பாதகங்களா? இந்தியர் இந்தியர்களுக்கு இது சாதகமா பாதகமா மின்டோ மாலை சீர்திருத்தத்துல? ஒரே ஒண்ணு மட்டும் தான் சாதகம், என்னதுங்க? சட்டமன்றத்துல 16 பேர்ல இருந்து 60 பேர் ஆக்கணும். அதுதாங்க பிளஸ், அதுதான் பிளஸ். சோ சட்டமன்றத்துல வந்து பாத்தீங்கன்னா 16 பேர்ல இருந்து 60 பேரா நம்ம மாத்திருப்பாங்க. சோ அது கொஞ்சம் பிளஸ் நமக்கு. சோ 1905 ஜப்பான் யார வீழ்த்திருப்பாங்க? 1905 ஜப்பான் யார வீழ்த்திருப்பாங்க? ஜப்பான் ரஷ்யாவை வீழ்த்திருப்பாங்க. சரிங்களா? ஆக்சுவலி பாத்தீங்க அப்படின்னா
ரஷ்யா ரொம்ப ரொம்ப பெரிய கண்ட்ரி, ஜப்பான் ரொம்ப ரொம்ப சின்ன கண்ட்ரி. இந்த சின்ன கண்ட்ரி போயிட்டு ரஷ்யாவை வின் தோக்கடிச்சிருப்பாங்க அந்த வேர்ல்டு வார்ல, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல. ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மக்கள் நம்ம ஆளுங்களா நம்மளும் நம்மளும் பங்கேற்றிருப்போம். ஆச்சு இந்தியா இந்தியனுக்கு இந்தியருக்கு உள்ள போய் சண்டை போன அவசியம் இல்லை, எல்லாமே நார்த்ல தான் சண்டை போயிட்டு இருந்தாங்க. எஸ்பெஷலி யூரோப்பியன்ல ஆசியால இருக்கிற ரஷ்யா ஜப்பான் அமெரிக்கா இந்த மாதிரி தான் வேர்ல்டு வார்ல போயிட்டு. ஸோ இதுக்குள்ள இந்தியா வந்துட்டு போய் கலந்துக்கணும்னு அவசியம் இல்லவே இல்லை, ஆனாலும் கலந்துக்கிட்டோம். காரணம் காரணி உள்ள நம்ம இருக்கிறதுனால பிரிட்டிஷ் வந்துட்டு நம்ம ரூல் பண்ணுறதுனால நம்ம கலந்துக்கிட்டோம். ஸோ 1916 முதல் 1920 வரை நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல நம்ம பங்கேற்றுக்கணும். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு கலந்துக்கிட்டவங்க போயிட்டு வந்தவங்க எல்லாமே தேசியத்துக்கான இந்திய தேசியத்துக்கான ஒரு பின்னணியை ரெடி பண்றாங்க. ஸோ இங்க போயிட்டு வந்தவங்க எல்லாருமே கொஞ்சம் ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எதுக்காக போறு என்ன போறு அப்படின்ற மாதிரி. ஸோ இதுல மிதவாதி தீவிரவாதி ரெண்டு பேர் இருப்பாங்க. ஸோ எப்ப பிரிவாங்க, 1907 பிரிவாங்க, 1907 பிரிவாங்க. இவங்க பிரியிறப்போ மாடரேட் டெரரிசம் ரெண்டு பேர் பிரியிறப்போ எகைன் பிரிட்டிஷுக்கு இன்னும் சாதகமா தான் போச்சு, பிரிட்டிஷ்க்கு இன்னும் சாதகமா தான் போச்சு. ஸோ இந்த சாதகம் இன்னும் பயன்படுத்திக்கிட்டே இருந்தாங்க, இந்த சாதகம் பயன்படுத்திட்டே இருந்தாங்க. சொல்ல போனா இந்த சமயத்துல இந்தியர் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இண்டிபெண்டன்ட்டுக்காக இந்திய விடுதலைக்காக போராட்டம் என்பது கொஞ்சம் குறைவா தான் இருக்கு சொல்ல போனா. சோ அந்த பெரிய சமயத்துல ஆனாலும் திலகர் என்ன பண்றாரு, லோக்மான்ய திலகர் என்ன பண்றாரு, அதே போல அன்னிபெசன் நம்ம என்ன பண்றாங்க, ஹோம் ரூல் மூவ்மெண்ட் கொண்டு வருவாங்க ரெண்டு பேருமே. அந்த இந்த சென்டர் கேப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அன்னிபெசன்ட்டும் அப்புறம் திலகரும் ரெண்டு பேசும் என்ன பண்றாங்க, திலக்கு திலகர் திலக்கும் அன்னிபெசன்ட்டும் அன்னிபெசன்ட் அமையாரும் என்ன பண்றாங்கன்னா ரெண்டு பேசும் வந்துட்டு ஹோம் ரூல், ஹோம் ரூல்னா தன்னாட்சி அவ்வளவுதான். சோ ஹோம் ரூல் மூவ்மெண்ட் கொண்டு வராங்க. இந்த இந்த இதுல வந்து பாத்தீங்க பிரிட்டிஷ் வந்துட்டு நம்மள சாரி 1907 வந்துட்டு தீவிரவாதிகளும் மிதவாதிகளும் பிரியிற காலகட்டத்தில் பிரிஞ்சிருக்க காலகட்டத்தில் இது இவங்க ரெண்டு பேருமே இருக்கிறாங்க. ஸோ இந்த போர்ல ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல தான் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரோட இம்பாக்ட் ஸ்டார்டிங்ல இம்பாக்டா இருக்கும். அந்த இம்பாக்ட் தான் என்னவன் கேட்டீங்களா, எகைன் திரும்ப காங்கிரஸ் ஒன்று சேர்த்தோம், காங்கிரஸ் ஒன்று சேர்த்தோம். ஒன்று சேர்த்துற வருஷம் என்னங்கம்மா, காங்கிரஸ் எப்போ ஒன்று சேருங்க, மிதவாதம் தீவிரவாதமும் இல்லையா. சோ 1916 ஒன்று செய்வோம். இதுல லக்னோ ஒப்பந்தம் சொல்லுவாங்க அப்படின்னா என்னம்மா, லக்னோ ஒப்பந்தம் என்னம்மா, இதுல வந்து இந்த வசதி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹிந்துவும் அப்புறம் முஸ்லீமும் ரெண்டு பேருமே ஒன்று சேர்ந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படுத்துவாங்க. இதுக்கு பேர் தான் லக்னோ பாக்ட் சொல்லுவாங்க, லக்னோ ஒப்பந்தம். இந்த லக்னோ ஒப்பந்தத்து மூலமா தான் இந்து முஸ்லீமும் ஒன்னு சேர்ந்து நம்ம கூட்டிலே நம்ம போராட்டம் பண்ணணும் நம்ம அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ரஷ்ய புரட்சி ஏற்பட்டிருக்கும், ஆல்ரெடி ரஷ்ய புரட்சி ஏற்பட்டிருக்கும். அந்த ரஷ்ய ரெவல்யூஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, ரெவல்யூஷன் ரஷ்ய ரெவல்யூஷன் ரஷ்ய புரட்சி. இந்த ரஷ்ய புரட்சி நமக்கு என்ன பண்ணுங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு என்ன பண்ணுவோம், சப்போர்ட் பண்ணுவோம். ரஷ்ய புரட்சி என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா நீ இதோட இம்பாக்ட் தாக்கம் நம்மளுக்கு இந்தியாவையும் காமிக்க போகணும். ஏன்னா நம்ம அப்ப படித்த மெத்த படித்த மக்கள் என்ன பண்ணிருப்பாங்க, இதுல பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க, இந்த இதுல எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருப்பாங்க. ஸோ என்ன விஷயம் அப்படின்னு தெரிஞ்சிருப்பாங்க. ஸோ தெரிஞ்சிருக்கும் பொழுது அதோட இம்பாக்ட் இங்க கீர்த்தனா சவுண்ட் கம்பெனிக்கு மைக் மியூட் பண்ணிக்க. ஸோ அதன் இம்பாக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில இருக்கும். அந்த இந்தியாவில இருக்கும் பொழுது ஸோ புரட்சிக்கு உண்டான மீன் தேசிய விடுதலைக்கு உண்டான அந்த தாக்கமும் இங்கே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் எங்க ஆரம்பிச்சிட்டீங்க எதா தெரியுமா, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் எங்க ஆரம்பிச்சிட்டீங்க சார், இந்தியா பாகிஸ்தான் மா வேர்ல்டு வார் பிளஸ் இந்தியா பாகிஸ்தான்றீங்க, டர்க்கில துருக்கியில வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அதான் இந்தியா உலக போர் வந்துட்டு உலக போர் வந்து இங்கே தான் வந்துட்டு உங்களுக்கு தோட்டம் அடையும். ஆனா கையெழுத்து எங்க உடன்படிக்கையாச்சு மொத்தமா
எங்க துருக்கி எல்லாம் வந்து உலக போக ஆரம்பிக்குமா, உலக போர் தோட்டம் இங்கதான் ஆரம்பிக்கும். கையெழுத்தானது சர்வரைஸ் பண்ணுவாங்க தமிழ்ல, இங்கதான் கையெழுத்தாகும் டிடி, அதாவது வேர்ல்டு வேற முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி. சோ துருக்கி என்ன பண்ணோம், அங்க இருந்து சுல்தான் கலிஃபா பண்ணுவாங்க, கலிஃபான சுல்தான் அந்த அவரோட ஹெட், அவர் நிலையை தாழ்த்தி காட்டியது. ஏன்னா அவரு வேர்ல்டு வேர் தோத்துட்டார் இல்லையா, அதனால. சோ இதன் விளைவா என்னாச்சுன்னா கிலாபத் மூமெண்ட் இங்க ஆரம்பிச்சிருக்கும், கிலாபத் மூமெண்ட் இங்க ஆரம்பிச்சிருக்கும் எங்க துருக்கில, துருக்கில கிலாபத் மூமெண்ட் ஓபன் ஆயிருக்கும். சோ வந்து பாத்தீங்கன்னா ஜப்பான்ல, ஜப்பான் என்ன பண்றாங்க, கேப்சர் பண்றாங்க, ரஷ்யாவை கேப்சர் பண்றாங்க. சோ டர்க்கிஸ் என்ன பண்றாங்க இந்த சமயத்துல கேப்ல வந்து பாருங்க, டர்க்கிஸ் என்ன பண்றாங்க, துருக்கி என்ன பண்றாங்க, 1908 இளம் வீரர்கள், அதாவது 1908 அங்க இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாமே, அப்புறம் 1911 சைனால, 1911 சோ இவங்க ரூல் பண்ணிட்டு இருந்த மற்றவங்கள, மற்றவர்கள்லாம் இங்க யங்ஸ்டர்ஸ், இளம் வீரர்கள், இளம் போராளிகள். அப்புறம் இங்க சைனால யாரு, சோ அவங்களோட சிந்தனைகளை பயன்படுத்தி, தாட்ஸ் பயன்படுத்தி, அவங்களோட எண்ணத்துங்க எண்ணங்களை ஒருநிலைப்படுத்தி தாட்ஸ் பயன்படுத்தி, சோ நம்ம ஏன் நம்ம ஃபாரின் கண்ட்ரி ஆளுநர் ரூல் பண்ணோம், நம்ம நம்மள ஆண்டுக்கலான்ற மாதிரி இது பண்ணிருப்பாங்க. சோ இந்த சமயத்துலதான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட காலனி ஆதிக்கத்துல இருந்து வெளியில வராங்க, காலனி ஆதிக்கத்துல இருந்து வெளியில வராங்க. சோ ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல நம்ம பார்ட்டிசிபேட் பண்றோம், நம்மளுக்கு சண்டை இல்ல, பார்ட்டிசிபேட் பண்றோம். பார்ட்டிசிபேட் பண்றதுனால வந்து பாத்தீங்கன்னா 1916 to 1920 வேர்ல்டு வார் நடக்கும். அதோட இம்பாக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலி ஒரு சிலர் வந்துட்டு நம்பர் மாறும், லைட்டா மாறும் அவ்வளவுதான். சோ அதோட இம்பாக்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம பிரிட்டிஷ் நம்ம பிரிஞ்சிருப்போம். சோ பிரிஞ்சிருக்க சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் நம்ம நல்லா இது அவங்களுக்கு சாதகமா போடும். அந்த சமயத்துல திலகரும் அனி பெசன்ட் நம்ம ஹோம் மூவ்மெண்ட் ஆரம்பிச்சுட்டு தேசியத்துக்கான, இந்திய விடுதலை தேசியத்துக்கான சில சில விஷயங்களை கொண்டு போயிட்டு இருப்பாங்க. சோ இந்து முஸ்லீம் என்ன பண்ண 1916 ஒன்னு சேர்றாங்க, எங்க லக்னோ ஒப்பந்தத்தின் மூலமாக. அப்புறம் ரஷ்ய புரட்சி ஏற்படும், அந்த ரஷ்ய புரட்சி மூலமா சிந்தனைகள் இங்க உற்பத்தி ஆகும். அந்த சிந்தனைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஓகே நாம என்ன பண்ணலாம், இது இதற்கு மேல இருக்கிற விஷயங்கள்ல வந்துட்டு நம்ம இந்தியாவை விட்டு தரக்கூடாது. இந்த புரட்சி வாயிலாக படித்தவங்களை மெத்தப்படுத்தவங்க என்ன பண்ணுவாங்க, நல்ல அறிவாத சிந்தனைகள் ஏற்பட்டிருக்கும். அதன் மூலியமா என்ன பண்ணிருப்பாங்க, எல்லாரும் புரட்சி உண்டான, தேசத்துக்கு உண்டான, விடுதலை உண்டான செயல்பாடு இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க. சோ டர்க்கில, டர்க்கில வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கிற கலிஃபா, கலிஃபானா அவங்க சுல்தான், சுல்தான் கலிஃபா அப்படின்னு, ஆர் கலிஃபா, அதாவது யாருன்னு அங்க ரூல் பண்றத மன்னர் சுல்தான். சோ அந்த சுல்தான் என்ன பண்றாரு கேட்டீங்களா, அவரோட இறக்கிக்குவாரு அப்படின்னு. அந்த வேர்ல்டு வாருக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் என்ன கேட்டீங்களா, கொஞ்சம் கீழே இறங்கிடுவாரு, அவரோட பவருக்கு வரையிற மாதிரி ஆயிடும். சோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா கிலாபத் மூவ்மெண்ட்னு சொல்லி சொல்லுவாங்க, கிலாபத் மூவ்மெண்ட். அந்த கிலாபத் மூவ்மெண்ட் இங்கே அதோட இம்பாக்ட், துருக்கியில ஏற்பட்ட இம்பாக்ட் இங்க ஏற்படும். இங்க இருக்கிற முஸ்லிம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கிலாபத் மூவ்மெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ற அளவுக்கு என்ன பண்ணுவாங்க, இங்கேயும் கிளர்ச்சி ஏற்படுத்திருக்காங்க. சோ அந்த காலகட்டத்திலேயே, சோ இதுக்கடுத்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா கிலாபத் மூவ்மெண்ட்ல வெயிட் பண்ணுங்க, டீட்டெயிலா அப்புறம் சொல்றேன் நான், சரிங்களா. கிலாபத் மூவ்மெண்ட்ல வெயிட் பண்ணுங்க, அப்புறம் டீட்டெயில சொல்றேன் நான். சோ இதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா, சோ தன்னாட்சியை பத்தி நம்ம சொல்றேன் நான் இல்லையா. சோ தன்னாட்சி இயக்கம், அதாவது ஹோம் ரூல் மூவ்மெண்ட், தன்னாட்சி இயக்கம் தன்னாட்சி இயக்கம். சோ தன்னாட்சி இயக்கத்துல மெயினா அயர்லாந்து லேடி யாருங்க, அன்னி பெசன்ட் அம்மையார், அன்னி பெசன்ட் அம்மையார். இங்க அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து பாத்தீங்கன்னா தன்னாட்சி இயக்கம் பேபியன் சோசியலிசவாதிகள் குடும்ப கட்டுப்பாடு இயக்கம் ஆகியவற்றில் ரொம்ப தீவிரம் பங்கேற்றாங்க. யாருக்கு இருக்கு என்னென்ன இருக்குன்னா, பேபின்னு சொல்லி சொல்லுவாங்க, என்னென்ன இயக்கம் பாருங்க,
பேபின் சோசியலிசவாதிகள் அந்த இயக்கம் அந்த மூமெண்ட், அப்புறம் குடும்ப கட்டுப்பாடு, சரி இப்போ இருக்கிற பாப்புலேஷனுக்கு நம்ம குடும்ப கட்டுப்பாடுன்றது சைனா இந்தியாவில சரி ஓகே ஒத்துக்கலாம். அப்பயே 1910-20களில் எதுக்கு குடும்ப கட்டுப்பாடு வந்துட்டு இந்த அன்னிபசன்ட் அம்மையார் வந்துட்டு எடுத்து நடத்திருப்பாங்க? இந்த அன்னிபசன்ட் அம்மையார் எதுக்கு எடுத்து நடத்திருப்பாங்க எனக்கு புரியுமா? எங்க தெரியுதா ஒய் சொல்லுங்க. சோ பாப்புலேஷன் அதிகமாயிடும், ஆனால் அங்க வந்துட்டு ஃபுட்டு பஞ்சம் அதிகமா இருக்கும், அந்த அளவுக்கு ஈல்டு இருக்காது, வரத்து வராது. அதனால நம்ம என்ன பண்ணிருப்பாங்கன்னா குடும்ப கட்டுப்பாடு இயக்கங்களை கொஞ்சம் முன்னெடுத்து நடத்திருப்பாங்க, வேற எதுவும் இல்லை, குடும்ப கட்டுப்பாடு எடுத்து நடத்திருப்பாங்க. புரியுதுங்களா? ஓகே. சோ இந்தியாவுக்கு இந்த அம்மா வரத்துக்கு முன்னாடி எங்க இருந்தாங்க? தியோசோபிக்கல் சொசைட்டி நீங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. தியோசோபிக்கல் தியோசோபிக்கல் சொசைட்டின்னு எங்க ஆரம்பிச்சிருப்பாங்க? இது பிரம்மனான சமையோட அமெரிக்கா நியூயார்க், பிரம்ம ஞான சபை, பிரம்ம ஞான சபையோட இது ஒரு பாட்டு. சோ இந்தியா இந்தியா கேப்ப வராங்க 1893. எக்ஸாக்ட்லி 1893க்கு இந்தியாக்கு வராங்க. வந்தோடனே இவங்க எங்க வந்துட்டு ஒரு கல்லூரி நிறுவுறாங்க? பனாரஸ், வாரணாசி. பனாரஸ் வாரணாசி, சரிங்களா? வாரணாசியில என்ன பண்றாங்கன்னா அப்ப வந்து பனாரஸ் சொல்லுவோம், பனாரஸ் இருக்கு, பனாரஸ் அங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு காலேஜ் இந்து கல்லூரி, அதாவது இந்து கல்லூரி ஆரம்பிக்கிறாங்க. இந்து காலேஜ், இந்து காலேஜ் பனாரஸ்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அதுக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் இந்த கல்லூரி யாரால மேம்படுத்தப்பட்டது அப்படிங்கிறீங்களா? 1816 மதன் மோகன் மாளவியா, மதன் சார் 1816 சார், சாரி 1916 1916 மதன் மோகன் மாளவியா அப்படின்ற ஒரு என்ன பண்ணிருப்பாருன்னு கேட்டீங்களா? அவரு அந்த இந்து காலேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேம்படுத்திருப்பாரு. சோ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எப்போ அன்னிபெசன்ட் அம்மையார், அதாவது யாருக்கு யாரோட மறைவிற்கு பிறகு அன்னிபெசன்ட் அம்மையார் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரம்மஞான சபைக்கு உலகளாவிய தலைவரா மாறுவாங்க. உலகளாவிய தலைவர், அதாவது பிரம்மண சபைக்கு ஒரு ஒருத்தர் இருப்பாரு, அவர் இறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எல்ஹெச்எஸ் ஆல்காட், ஆல்காட் இவர் இறந்ததுக்கு அப்புறம் எப்போ 1907 இறந்துருவாரு. இறந்ததுக்கு அப்புறம் அனிபிசன் என்ன பிரம்மண சபைக்கு உலகளாவிய தலைவரா மாறிடுவாங்க. யாரு? அன்பேசன் அம்மையார் வந்துட்டு உலகளாவிய தலைவரா மாறிடுவாங்க. சோ எல்ஹெச்எஸ் ஆல்காட், ஆல்காட் ஆல்காப் இல்ல ஆல்காட். சோ இது இறந்ததுக்கு அப்புறம் உலகளாவிய இந்த அம்மா 1900 தலைவரா பிரம்மண சபைக்கு தலைவரா மாறிடுவாங்க. சோ இதோட இது வந்து பாத்தீங்கன்னா அடையாறுல சென்னை இருக்கு இல்லையா, சென்னையில இருக்கு அடையாறுல இந்த மாதிரி என்ன பண்றாங்க, தன்னோட பிரம்மாண்ட சபையோட கொள்கைகளை தீவிரமா கல்வி பயின்ற, அதாவது யாரெல்லாம் படிச்சிருந்தாங்களோ அவங்க அவங்க கிட்ட இவங்களுக்கு இவங்களுக்கு ஏகப்பட்ட ஆதரவு கிடைச்சிச்சு, இவங்களுக்கு ஏகப்பட்ட ஆதரவு கிடைச்சிச்சு. சோ அதனால சென்னை அடையாறுல இருந்துட்டு தன்னோட பிரச்சாரத்தை அதிகப்படுத்தினாங்க.
சோ இதுல முக்கியமான ஆதரவாளர்கள் ஒரு சில பேரும் சொல்றேன் நானு. துவாரகதாஸ் இவங்களோட இந்த அம்மாவோட ஆதரவாளர்கள். அப்போ அந்த கழகம் பாத்தீங்கன்னா ஆதரவாளர்கள் யார் இருக்கீங்கன்னா துவாரகதாஸ், அடுத்து சிபி ராமசாமி, சிபி ராமசாமி, சோ இன்னும் ஒருத்தர் மட்டும் சொல்றேன், ஜம்னாதாஸ், ஜம்னாதாஸ், ஜம்னா, ஜம்னா தாஸ். சோ இவங்க தான் ரொம்ப தீவிரமான ஆதரவாளர்கள் யாருக்கு, தம்மையாருக்கு. சோ 1914 வேர்ல்டு வார் இருக்கு இல்லையா, இந்த வேர்ல்டு வார் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரிட்டன் நாங்க உள்ள ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல உள்ள பார்ட்டிசிபேட் பண்றோம், நாங்க ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல நாங்க உள்ள பார்ட்டிசிபேட் பண்றோம் அப்படின்ட்டு பிரிட்டன் என்ன பண்ணுவோம், அறிவிப்பு கொடுத்துரும், நாங்க உள்ள வாருக்கு வரோம் அப்படின்னு அறிவிப்பு கொடுத்துரும். சோ யாருக்கு எதிராக அறிவிப்பு கொடுப்பாங்க பிரிட்டன், ஜெர்மனிக்கு எதிராக தான் அறிவிப்பு கொடுப்பாங்க, தெரியும் இல்லையா யாருக்கு அது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் யாருக்கு எதிராக நடக்கும் பிரிட்டன் கேட்டீங்கன்னா ஜெர்மனுக்கு எதிராக தான் நடக்கும். சோ இந்த ஜெர்மனுக்கு எதிராக நடக்கும்பொழுது பாத்தீங்கன்னா இந்த அடிமை நம்மையை வந்து கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சுவாங்க, எதுக்காக நீங்க போய் இவங்களுக்கு கூப்பிடணும் அப்படின்ற மாதிரி. ஆனா இந்த இடத்துல அவங்களை எப்படி சாதகமான நிலை மாற்றும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மிதவாத தேசியம் இருக்கு இல்லைங்களா, மிதவாத தேசியம், அதே போல தாராளமயம் தலைமை கொண்டிருப்பாங்க, தாராளமயம்னா யார் வேணா வந்து எடுத்துக்கலாம் வாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இந்த கொள்கை வந்து இந்தியாவில இருக்கிறதுனால இந்த இடத்துல நம்ம மிதவாத தேசியம் ஆதரவு கொடுக்கற மாதிரி போய் நின்றது, ஆதரவு கொடுக்காம நின்றது. எதுக்காக ஆதரவு கொடுத்தாங்க அந்த சமயத்துல மிதவாத தேசியம் எதுக்காக ஆதரவு கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டா, இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் உங்களுக்கு நாங்க தன்னாட்சி இயக்கத்தை நாங்க உங்களுக்கு கொடுத்துடுறோம் அப்படின்னு ஒரு பொய்யான ஒரு வாக்குறுதிய கொடுத்து ஏமாத்திருப்பாங்க அந்த மிதவாத தேசியத்துக்கு. ஏன்னா இப்ப இவங்க மாடரேட் தானே, சரி இந்த மாடரேட்டை போய் நம்ம என்ன பண்ணலாம், நாளைக்கு எப்படி பேச அமைதியா போயிடுவாங்க, தீவிரவாதிகள் அவங்க இல்லையே, அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், பொய்யான வாக்குறுதி கொடுத்து உள்ள இந்தியா இந்தியில பாட்டி பண்ணிச்சிருப்பாங்க. சோ முதல் உலக போற வந்து பாத்தீங்கன்னா துருக்கியோட சுல்தான் இருப்பாங்க இல்லைங்களா, கிலாபர் முழுமுறை முக்கியமான ஒரு இடம் வந்து பாத்தீங்கன்னா துருக்கி தான். சோ துருக்கியில வந்து பாத்தீங்க அப்படின்னா சுல்தான் அங்க பிரச்சனை ஏற்படுத்துவாரு. சோ இதனால முஸ்லீம்ல முஸ்லீம் லீக்ன்ற ஒரு பார்ட்டி, அதனால முஸ்லீம் லீக் பார்ட்டி மெயினா வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு இவங்க, இவங்க என்ன பண்ண முஸ்லீம் லீகும் என்ன லீக் என்ன பண்ணோம் உள்ள வேர்ல்டு வார்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க. அப்ப இவங்க இவங்க பிரிட்டிஷ்காரங்க இவங்க போய் சந்தேகம் போடுவாங்க, எதுக்காக வந்து நம்மள வாழ்ந்துட்டே வந்து நம்ம உள்ள கலந்துக்கிறாங்க, ஏன்னா சுல்தான் உள்ள வந்திருப்பாரு, துருக்கியில இருக்கு சுல்தான் உள்ள வந்திருப்பாரு. சோ பிரிட்டிஷார் வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்தேகங்களோட பார்ப்பாங்க, இங்க இருக்கிற முஸ்லீம் பார்ப்பாங்க. சோ இந்த சமயத்துலதான் தேவையில்லாம எதுக்கு இந்தியர்களை நீங்க இந்தியர்களை இந்த வேர்ல்டு வார்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறீங்க, இந்த வேர்ல்டு வார்ல பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறீங்க, இவங்களுக்கு இவங்களுக்கு அந்த இடம் தேவையில்லையே, எதுக்காக நீங்க வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறீங்க அப்படின்ட்டு நம்ம வந்துட்டு கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிருப்பாங்க. சோ இதனாலதான் த காமன் வீல் வீக்லி மேகசின், தி காமன் வீல், காமன் வீல்ன்ற வீக்லி மேகசின் என்ன பண்ணிருப்பாங்க, ஆரம்பிச்சிருப்பாங்க வீக்லி மேகசின ஆரம்பிச்சிருப்பாங்க, வீக்லி மேகசின ஆரம்பிச்சு வாராந்திர பத்திரிகை, வாராந்திர பத்திரிகை. சோ இதுல தன் கருத்துக்களை வந்துட்டு பதிவிடணும் வேணுமா இந்த பத்திரிகை ஆரம்பிச்சிருப்பாங்க. சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன முக்கியமா வந்துட்டு பேசினாங்க இந்த வாராந்திர பத்திரிகைகள், சமய சுதந்திரம், சமய சுதந்திரம், சமய சுதந்திரம், சோசியல் இண்டிபெண்ட், நேஷனல் எஜுகேஷன், தேசிய கல்வி, தேசிய கல்வி, அப்புறம் சமூக மற்றும் பொருளாதார சீர்திருத்தங்கள், சோசியல் அண்ட் எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ், சமூக மற்றும்
பொருளாதார சீர்திருத்தங்கள். சோ இது எல்லாத்தையுமே இந்த அம்மா என்ன பண்ணிருப்பாங்க, இதுல பேசியிருப்பாங்க, நிறைய பேசியிருப்பாங்க, எல்லாமே இந்த அம்மா பேசியிருப்பாங்க. சோ தன்னாட்சி இயக்கத்துல இந்த அம்மா அனிமேஷன் தமிழ் ஐலண்ட் லேடி என்ன பண்ணிருப்பாங்க, ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆரம்பிச்சதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க சில இயக்கம்லாம் நடத்திருப்பாங்க. அதுல ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா பேபியன் சோசியலிஸ்ட் சோசியலிஸ்டுகள் அந்த குடும்ப கட்டுப்பாடு இயக்கம் போட சில நடத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தியோசோபிக்கல் சொசைட்டி நம்ம பிரம்மாண்ட சபை வந்து 1907 நம்ம உலகளாவே தலைவரா மாறி இருப்பாங்க. யாருக்கு அப்ப இருந்ததுக்கு அப்புறம் ஆல்காட் இருந்ததுக்கு அப்புறம் நம்ம மாறி இருப்பாங்க. சோ 1907 வந்து பதவி ஏற்றாலும் 1893 வாரணாசி பனாரஸ் வந்து இந்து காலேஜ் ஆரம்பிச்சிருப்பாங்க, அப்ப வந்துப்பாங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இது ஒரு சில காலகட்டத்துக்கு அப்புறம் 1916 மதன்மோகன் மோகன் மாளவியா அவர் என்ன பண்ணிருப்பாரு, அந்த காலேஜ மேம்படுத்திருப்பாரு. இவங்களுக்கு இந்த அனிபசனமையாருக்கு அடையாளம் வந்துட்டு என்ன பண்ணிருப்பாங்க, படித்தவர்களோட இவங்க ஆதரவு கிடைக்கும். ஏன்னா இவங்களோட கொள்கையெல்லாம் அவங்க பிடிச்சி போயிருக்கும். அதனால சில படித்தவர் வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா துவாரகதாஸ், சிபி ராமசாமி, ஜமுனாதாஸ் இவங்களாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு அனிபசன் அமையர் வந்து ஹெல்ப் பண்ணிருப்பாங்க, சப்போர்ட் ஆதரவாளராக இருப்பாங்க. சோ அதனால கொஞ்சம் அந்த அடையாளம் வந்துட்டு ஆதரவு அந்த இயக்கம் கொஞ்சம் டெவலப் நல்லா போயிட்டு இருக்கும். சோ இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல பிரிட்டிஷ் நாங்க உள்ள வரோம் அப்படின்ட்டு 1914 அறிவிப்பு சொல்லுவாங்க. இந்த அறிவிப்பு மூலியமாக சொல்ல போனா 1914 ஒன்னு சேர்றது மக்கள் நம்ம காங்கிரஸ் ஒன்னு சேர்றதுக்கு காரணம் இந்த வேர்ல்டு வார். 1914 ஆரம்பிச்ச வேர்ல்டு வார் தான். சோ பிரிட்டிஷ் ஆரம்பிச்சோன்னே யாருக்கு எகென்ஸ்ட் ஆரம்பிச்சிருப்பாங்க, ஜெர்மனிக்கு எகென்ஸ்ட் ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா முஸ்லீம் உள்ள வருவாங்க. ஆல்ரெடி அங்க கிலாஃபட் மூவ்மெண்ட் இருக்கும், அந்த கிலாஃபட் மூவ்மெண்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் சந்தேகப்படுவாங்க. சோ இந்த இடத்துல இந்தியர்களை வந்துட்டு அவங்களோட பர்மிஷன் இல்லாம ஏமாத்துற மாதிரி தெரியுது அப்படின்ட்டு அப்பயே அந்த அம்மா 100% நம்ம என்ன பண்ணிருப்பாங்க, அந்த இதில் வந்து விஷயத்தை கண்டுபிடிச்சு எதிர்ப்பு காமிச்சிருப்பாங்க. அதனால பாத்தீங்கன்னா 1914 இந்த காமன் வீல் அப்படின்ற பத்திரிகையை, வாராந்திர பத்திரிகை வீக்லி மேகசின், அதை பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. சோ அதுல என்னென்ன பேசுவாங்க தெரியல, சமய சுதந்திரம், சோசியல் இண்டிபெண்ட், நேஷனல் எஜுகேஷன் அண்ட் நேஷனல் எஜுகேஷன், அப்புறம் சமூக மற்றும் பொருளாதார சீர்திருத்தங்கள், சோசியல் அண்ட் எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரொம்ப அனைத்துமா ஆழமா பேசியிருப்பாங்க. சரிங்களா, ஏதாவது டவுட் ஏதாவது இருக்கா, ஏதாவது டவுட் ஏதாச்சும் இருக்கா, நடத்தின ஏதாவது க்வெஸ்சன் கேட்கணுமா, நடத்தின வரைக்கும் ஏதாவது க்வெஸ்சன் கேட்கணுமா, பேச ஆடிபிளா இருக்கா, இருக்குங்க சார், டவுட் ஏதாச்சும் இருக்குங்களா, ஓகேமா. நேத்து என்ன ஹோம்வொர்க் கொடுத்துருந்தேன், நேத்து என்ன ஹோம்வொர்க் கொடுத்துருந்தேங்க சார், வேர்ல்டஸ்ட் பிக்கஸ்ட் கண்ட்ரி எழுதி சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் 7 லாஸ்ட் 7 எழுதிட்டு வரணும் சொன்னேன் சார். நெக்ஸ்ட் கான்டினென்ட் எனக்கு எனக்கு எத்தனை அனுப்பி விட்டுருக்கீங்க, யா அபிராமி எழுதிருக்கீங்க வந்திருக்கு எனக்கு, அபிராமி அனுப்பிட்டுருக்காங்க, அப்புறம் எனக்கு வசுமதி எழுதி அனுப்பு இல்லை, அப்புறம் கோகிலாவா, கொஞ்சம் எனக்கு என்ன ஆக்சுவலா எனக்கு என்னென்ன அனுப்பி விட்டுருக்கீங்க, என்ன அனுப்பினேன்னு எனக்கு தெரியல. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ருத்ரா, யாருமே அனுப்பிடலையே, லூசின் அனுப்பிச்சுட்டு இருக்கிறாங்க, லோக்கல் பர்ட் லாஸ் ஸ்மால், அவ்வளவுதான், மத்த யாரும் அனுப்பிடலையே. விட்டலாமா, இது மேல ஹோம் ஒர்க் தராம கேத்தலாம், ஏன் ஹோம்ஒர்க் பண்ணல, நிவேதா, பவித்ரா, சபரி, கோகிலா, வசுமதி,
அன்மஞ்சு வாசனை நந்தினி ஏன் அனுப்பிடாம இருக்கிறீங்க என்ன பண்றீங்க எனக்கு எப்ப வரணும் பாருங்க எனக்கு பாருங்க தயவுசெய்து உங்களோட ஒர்க்கு 8:00 உள்ள அனுப்பி விடுங்க அதிகபட்சம் 8:00 அனுப்பி விடுங்க இல்லைன்னா மார்னிங் எழுந்ததும் ஷார்ப்பா ஒரு 6:30 அனுப்பி விடுங்க ஸோ அன் டைம் அனுப்பி வேணாம் சவுண்டு வந்துட்டே இருக்குங்களா ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது ஸோ எனக்கு 9:00 அனுப்பி விட்டுருங்க இல்லைன்னா காலை 6:30 மேலே அனுப்பி விடுங்க மிட் நைட்ல அனுப்பி வேணாம் அதே போல என்ன சொல்ல மறந்துட்டேன் உங்களோட ஜிமெயில் ஐடிய நீங்க ஐ மீன் நம்ம உள்ள லாகின் வெப்சைட்ல லாகின் வரீங்க இல்லைங்களா இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க காமிக்கிறேன் சோ நிறைய பேர் பாவம் தெரியாம பட்டிருக்கீங்க அது கூப்பிட்டு அன்னைக்கு போன வாரம் இன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க சோ நான் இன்ஃபார்ம் பண்ணல இப்போ ஆக்சுவலி இப்படி உங்களுக்கு ஸ்கிரீன் வந்துட்டு டிஸ்பிளே ஆகும் இல்லையா இந்த இதில் வந்து பாருங்க உங்களோட பாஸ்வேர்டு அண்ட் உங்களோட மொபைல் நம்பரு அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்துருங்க ஒவ்வொரு முறையும் நீங்கள் வித் லாகின் வித் ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா இதுக்கு மேலே உங்ககிட்ட உங்கள் அக்கௌண்ட்ல என்ன ஆகும்னு கேட்டீங்களா இங்கே ரிஜிஸ்டர் ஆகிட்டே இருக்கும் ரிஜிஸ்டர் ஆகல ஒவ்வொரு ரூபா ஒரு ஓடிபிக்கு 1 ரூபா கலெக்ட் பண்ணுவாங்க போல ஸோ அதனால சர்வர்ல வந்து என்ன சொல்றாங்க கேட்டீங்களா இந்த ஒவ்வொரு ஓடிபிக்கும் நீங்க என்ன பண்ணீங்க ஓடிபி ரிசீவ் பண்ணிட்டாலே நீங்க என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா 1 ரூபா நீங்க பே பண்ணுற மாதிரி வரும் ஸோ ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு மேலே உங்க மொபைல் நம்பர் என்ன அப்புறம் உங்க பாஸ்வேர்டு என்ன அதை லாகின் பண்ணுங்க ஸோ ஒவ்வொரு முறையும் நீங்க லாகின் வித் ஓடிபி கொடுக்காதீங்க அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா என்னாகும் இதுக்கு இந்த ஞாபகம் வச்சுங்க 14 ஞாபகம் வச்சுங்க இதுல இருந்து உங்களுக்கு அமௌண்ட் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஸோ ஞாபகம் வச்சுங்க ஓடிபி தராதீங்க லாகின் வந்து ஓடிபி தராதீங்க ஸோ உங்க பாஸ்வேர்டு ஞாபகம் வச்சுங்க உங்க மொபைல் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு ஓகேங்களா புரியுது நான் பேசுறது புரிஞ்சுங்களா ஒரு சில எல்லாருமே ஒரு சில என்ன பண்றீங்கன்னா லாகின் வித் ஓடிபி கொடுத்துறீங்க அது ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு அப்படின்ற மாதிரி சர்வர்ல ரொம்ப ஹேங் ஆகுதுன்னு சொல்றாங்க சரிங்களா சோ அதனால மொபைல் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து உள்ள வந்துருங்க ஒவ்வொரு முறையும் நீங்க லாகின் வித் ஓடிபி தராதீங்க இனிமேல் அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உங்க கரெக்ட் பண்ணுவாங்க சரிங்களா நான் புரிஞ்சு என்ன சொன்னது கவினு டவுட் ஏதாவது இருக்குங்களா இன்னும் கை தூக்கிட்டே இருக்கீங்க இல்ல அப்படியே வச்சிருக்கீங்க ஃபைன் இருக்கட்டும் நம்ம கிளாஸ் போவோம் அப்போ பாருங்க கொடுக்குற ஒர்க்கு கொஞ்சம் தயவுசெய்து முடிச்சுடுங்க ஆமா முடிஞ்சதும் இல்ல கண்டிப்பா முடிச்சிருங்க ஆமா சோ அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா 1915ல ஒரு புத்தகம் வந்து திருப்பி புதுப்பிப்பாங்க அதாவது பதிப்பாங்க சொல்லப்போ பிரிண்ட் பண்ணுவாங்க அந்த புத்தகத்தோட பேரு யாரு இந்த அனிபிசன் தமிழ் பாத்தீங்கன்னா 1915ல ஒரு புத்தகத்தை பிரிண்ட் பண்ணுவாங்க அது ரொம்ப முக்கியமான ஒரு புக்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த புத்தகம் என்ன பார்த்தீங்கன்னா ஹவு இந்தியா ஹவு இந்தியா for freedom இந்த புத்தகத்தை நம்ம எழுதியிருப்பாங்க ஹவு இந்தியா ரோட் ஃபார் ஃப்ரீடம் அப்படின்ற புத்தகத்தை நம்ம எழுதியிருப்பாங்க அப்படின்ற புத்தகத்தை நம்ம எழுதியிருப்பாங்க சோ இங்கிலாந்தோட கடினமான தருணத்தை இந்தியா வந்து வாய்ப்புக்காக தருணம் என்று அவங்க முழக்கமிட்டாங்க இந்தியா இங்கிலாந்துல கடினமான ஒரு தருணத்துக்கு இந்தியாவில வந்துட்டு ஒரு வாய்ப்புக்கு இந்தியாவுக்கான ஒரு வாய்ப்பான அவங்க முழக்கமிட்டாங்க சோ இப்ப வந்து பிரிட்டன் கண்டிப்பா நல்லா மாட்டிக்கிச்சு சோ அவங்களுக்கு இப்போ வேற வழியே இல்லை சோ இந்தியா வந்துட்டு தப்பிப்பதற்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அப்படின்னு முழக்கமிட்டாங்க இது மட்டும் இல்ல த நியூ இந்தியா அப்படின்ற ஒரு பத்திரிகை ஆரம்பிச்சிருப்பாங்க 1915 ஜூலை 14 அப்போ தி நியூ இந்தியா அவ்வளவுதான் நியூ இந்தியா அப்படின்ற பத்திரிகையை
இந்தமா ஆரம்பிச்சிருப்பாங்க இந்த நியூ இந்தியா பத்திரிகைன்ற தினசரி பத்திரிகை டெய்லி மேகசின் டெய்லி பேப்பர் டெய்லி பேப்பர் இந்த மாதிரி என்ன பண்ணிருப்பாங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. சோ பம்பாயில இந்த மாதிரி அப்படி இருப்பாங்க இவங்களோட கொள்கையை கொள்கையை பத்தி வெளிப்படுத்திருப்பாங்க பம்பாயில. சோ க்வெஸ்சன் எப்படி கேட்பாங்கன்னா இவங்க கொள்கைய எப்பொழுது முதன் முதலாக எங்கு வெளியிடப்பட்டது கேட்டா பாம்பே. அப்ப பம்பாய் உங்களோட பாலிசியை இவங்க பாலிசிய வெளியிட்டிருப்பாங்க பாம்பே வெளியிட்டிருப்பாங்க. சோ தன்னாட்சி என்பது ஒரு நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா அவங்களே அவங்க அவங்களுக்கு பிடிச்ச உறுப்பினரை தேர்ந்தெடுக்கணும் அவதான் தன்னாட்சி. சோ இது பிறகு தன்னாட்சி அல்ல. சோ அயர்லாண்ட்ல இருக்கிற தன்னாட்சி இருக்கிறது போலவே அயர்லாந்து தன்னாட்சி இருக்கிறது போலவே இந்தியாவிலையும் தன்னாட்சிய நாங்க ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்பாங்க. எப்பன்னு கேட்டீங்களா இதே வருஷத்துலயே சேம் இயர்லயே செப்டம்பர் 28 அன்னைக்கு கோமுல் மூமெண்ட் நாங்க இங்க இந்தியாவிலையும் நாங்க என்ன பண்ண போறோம் கேட்டீங்களா நாங்க முறைப்படி நாங்க கொண்டு வர போறோம். சோ திலகரும் அன்னிமிஷம் நம்ம முயற்சியால பம்பாயில காங்கிரஸ் வந்துட்டு ஒரு சிட்டிங் போட்டிருப்பாங்க ஒரு சிட்டிங்னா ஒரு அமர்வு போட்டிருப்பாங்க. சோ இதுல வந்துட்டு இந்த தீவிரவாத தேசியத்தை தன்மையுடையவர்கள் உறுப்பினரா சேர்க்கும் வகையில இந்த விதிமுறைகளை அந்த கட்சி என்ன பண்ணாங்கன்னா சில முறையாக திருத்தம் செஞ்சாங்க. சில சில விஷயங்களை வந்துட்டு திருத்தம் பண்ணாங்க எப்படின்னு கேட்டீங்களா என்ன சொல்றது யாருக்கெல்லாம் டெரரிசம்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும் தீவிரவாதத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கும் மாடரேட் இல்லாம தீவிரவாதம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அவங்க எல்லாருமே என்ன பண்ணலாம் நீங்கள் உள்ள வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இந்த பாம்பேல இந்த மாதிரி என்ன பண்ணுங்க ரெண்டு பேருமே ஆரம்பிச்சிருப்பாங்க கிழக்கரும் அன்னபிசன் அமையாரும். சோ காங்கிரஸ்ல 1916 அந்த வருஷத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு முக்கிய மாற்றங்களோட தொடங்கியிருக்கும் தொடங்க ஆரம்பிச்சிருக்கோம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா தீவிரத்தன்மைக்கு எதிரான ஒரு குரல் முக்கிய முக்கியமான வந்துட்டு மிதவாதி இருப்பாங்க இல்லையா அவங்க வந்து பாருங்க அப்படின்னா முழக்கமிட்டிருப்பாங்க தீவிரவாதத்தோட தீவிரத்தன்மை கொண்ட குழுவில் ஒண்ணு இருப்பாங்க இல்லையா தீவிரத்தன்மை கொண்ட குழு அந்த குழு எதிரான எதிராக குரல் முக்கியமான அது ரெண்டு பேரும் இறந்துருப்பாங்க நம்ம தீவிரத்தன்மை கொண்ட குழுவில் எதிராக இருப்பாங்க எதிராக இருப்பாங்க இல்லையா மிதவாதிகள் அந்த மிதவாதி முக்கியமா ரெண்டு பேர் இறந்து போயிருப்பாங்க யார் யாருன்னு கேட்டா ஃபெரோஸ் மேத்தா கோகலே எழுதிக்குங்க ஃபெரோஸ் மேத்தா கோகிலே இவங்க ரெண்டு பேருமே அந்த சிட்டிங்ல முன்னாடி இறந்து போயிருப்பாங்க ஃபெரோஸ் அண்டு கோகலே காந்தியோட குரு இவங்க ரெண்டு பேருமே இறந்து போயிருப்பாங்க எப்பன்னா 1915 இறந்துருவாங்க கிட்டத்தட்ட இறந்துருவாங்க. சோ இதன் விளைவாக வந்து பாத்தீங்க அப்படின்னா எதிராக முழக்கமிட்ட ஒரு குழு எதிராக முழக்கமிட்டிருப்பாங்க இல்ல யாரு பெருசமேத்த குழு அவங்களுக்கு இவங்க போய் இறந்துருப்பாங்க 1915 இறந்துருப்பாங்க இவங்க இறந்ததுக்கு அப்புறம் 1916 சிட்டிங்ல தேசியவாத குழுவினர் அதாவது மிதவாத குழுவினர் இருப்பாங்க இல்ல அதுல தீவிரவாத டீமையும் உள்ள அக்செப்ட் பண்ணிப்பாங்க. சோ மிதவாதிகள் மிதவாத தேசியவாத காங்கிரஸ் இருக்கும் இல்லைங்களா மிதவாத தேசிய காங்கிரஸ் இவங்க யாரையும் உள்ள இன்வைட் பண்ணிப்பாங்க தீவிரவாத சரிங்களா இவங்களையும் உள்ள சேர்த்துப்பாங்க. சோ இதுல இதனால என்ன கேட்டீங்க 1916 பிளவு ஏற்பட்ட 1907 பிளவு ஏற்பட்ட தேசிய காங்கிரஸ் இப்ப ஒன்று சேர்ந்திருக்கும் இப்ப ஒன்று சேர்ந்திருக்கும் இதுல 1916 எக்ஸாக்ட்லி சொன்னா 1916 செப்டம்பர்ல 1916 செப்டம்பர் மாசம் செப்டம்பர்ல. சோ நம்ம அவங்க அனுப்பிச்சு அம்மையோட அம்மையாரோட ஆதரவாளர் வந்து பொறுமையா இருக்க மாட்டாங்க. சோ நம்ம கட்சி ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ட்டு தன் ஆதரவாளர் எல்லாம் ரொம்ப குரல் கொடுப்பாங்க. சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் ஆதரவு தராது அது இல்லாம தனியா என்ன பண்ணுவாங்க தனிப்பட்ட முறையில தன்னாட்சி ஆரம்பிச்சிருவாங்க சில இடத்துல தன்னாட்சிய சில இடத்துல இயக்கம்
ரொம்ப ஆதரவு ஆரம்பிச்சாங்க. சோ ஒரு ஒரு புறம் திலகரும் ஒரு புறம் அன்னி பெசண்டும் என்ன பண்ணாங்க, தனிப்பட்ட முறையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 16ல தன்னாட்சியங்களை ஆரம்பிச்சாங்க. தன்னாட்சியங்களும் ரெண்டு குறிக்கோள் இருந்துச்சு. பிரிட்டிஷ் ஆட்சியிலேயே பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இருக்கும் பொழுது இந்தியாவில தன்னாட்சி கொண்டு வருது, ஒண்ணு தன்னாட்சி கொண்டு வருது, பிரிட்டிஷ் ஆட்சி இருக்கும் பொழுது தன்னாட்சி கொண்டு வருது. நாம ஓட்டு போட்டு நம்மள நமக்கு பிடிச்சோட நம்ம தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் அப்படின்ட்டு முக்கியமான குறிக்கோள் ஒண்ணு. சோ தாய் நாட்டை நேசிப்பது, அடுத்து தாய் நாட்டை நேசிப்பது அப்படின்ற எண்ணத்தை ஊக்குவிப்பது, அதுதான் மக்களிடையே கொண்டு போய் சேர்த்து தருது. அதுதான் வந்துட்டு செகண்ட் குறிக்கோளா இருக்கும், செகண்ட் குறிக்கோளா இருக்கும். சோ இந்தியாவில தன்னாட்சி ஹோம் ரூல் மூவ்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா தனது பெரும்பான்மைய கொள்கைகளை வந்து பாத்தீங்க அப்படின்னா அயர்லாந்து தன்னாட்சி இயக்கத்துல இருந்து பெற்றது. சோ நம்ம எப்படி கொஸ்டின் கேட்பாங்க, இந்த தன்னாட்சி இயக்கத்துல கொள்கைகள்ல யார் இங்க கொண்டு வந்து சேர்த்தாங்க கேட்ட அன்னிபெசன்மையா. ஆனா அந்த அன்னிபெசன்மையை எங்க இருந்து எடுத்துட்டு வந்தாங்க கேட்டீங்கன்னா தன் சொந்த ஊர் வந்துட்டு அயர்லாந்து, இங்க இருந்து கொண்டு வந்தாங்க அயர்லாந்து பெறப்பட்டது. தன்னாட்சி இயக்கத்தை நம்ம எங்க இருந்து பெறப்படுறது கேட்டீங்கன்னா அங்கிருந்து பெறப்படுது. சோ இது முக்கியமா தோன்றதுக்கு முக்கியமான காரணங்கள் என்ன? சோ கவர்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு போதுமான சலுகைகளை பெற்று தரணும், அரசிட்டம் இருந்துட்டு அரசு கிட்ட இருந்துட்டு மக்களுக்கு சலுகைகளை பெற்று தரணும். சோ அவங்களுக்கு அப்போ அரசுக்கு நம்ம பயம் காட்ட வேண்டிய இல்லையா, நாங்க ஒன்று சேர்ந்திருக்கிறோம் பாருங்கன்றதுக்காக என்ன பண்ணு கேட்டீங்கன்னா மக்களை ஒன்று திட்டம் சத்தியா மாறிச்சு, இது மட்டும் இல்ல, இது இன்னொரு காரணம் ஏன் தோணுச்சுங்களா, இந்த மின்டோ மாலி சீர்திருத்தம் படிச்சோம் இல்லையா, அதுவுமே வந்துட்டு தன்னாட்சி இயக்கத்துக்கு ஒரு முக்கியமான வழிகோடுச்சு. மின்டோ மாலி சீர்திருத்தமும் மின்டோ மாலி சீர்திருத்தம் ரிஃபார்மும் பாத்தீங்க அப்படின்னா 1909 நடந்திருக்கும், 1909 வந்து நடந்திருக்கும் மின்டோ மாலி சீர்திருத்தம். சோ அதுவும் ஒரு இது. சோ ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல இந்தியர்களோட பர்மிஷனே இல்லாம இவங்களோட வரி பணம் வெவ்வேறு வகையில வந்துட்டு டாக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணாங்க. அவங்க வந்துட்டு வார்ல கலந்துக்கிற செலவுக்கு நம்ம இந்தியனுக்கு இருந்து எடுத்து என்ன பண்ணிட்டாங்க, செலவு பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ இங்கிலாந்து வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொந்த மணி போடல, இங்கிருந்து டாக்ஸ் கலெக்ட் பண்ணி கொண்டு போய்தான் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல பயன்படுத்துறாங்க. சோ சரி இவங்களை எல்லாம் ரூல் பண்ணிருந்தாங்க, யார் யாரு இந்தியா ரூல் பண்ணாங்க சில பகுதியில் பாத்தீங்கன்னா போர்ச்சுகல், டானிஷ், டச்சு. சோ வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாமே மோஸ்ட்லி இந்தியாவை பல கண்ட்ரில ரூல் பண்றாங்க. சோ இவங்களுக்குள்ளவே சண்டை போட்டுக்கணும்னே அவங்களோட பெருந்தன்மை, அவங்களோட குட்வில், இங்கிலீஷ்ல குட்வில், தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா நற்பெயர், இதெல்லாமே என்ன ஆயிடுச்சு குறைஞ்சிரும், இதெல்லாமே குறைஞ்சிரும். அதனாலயும் இந்த தன்னாட்சியும் கொண்டு வரதுக்கு முக்கியமான காரணமா இருந்துச்சு. சோ தீவிரவாதிகள் எஸ்பெஷலி திலகர் அரசுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. ஆனாலும் திலகர்லாம் ஹெல்ப் பண்ணிருப்பாரு, ஆனாலும் கவர்மெண்ட் என்ன பண்ணும், ஆப்டர் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் ஐ மீன் அந்த வேர்ல்டு வார் சென்டர்லயே பாதிவுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏமாத்திடுவாங்க. சோ திலகரும் ஏமாற்றப்படுவார் ஆங்கில அரசனால. அதனால என்ன, போராட்டம் மட்டுமே முக்கியமானது, போராட்டம் மட்டும்தான் நம்மள என்ன பண்ண முடியும், நாம சுதந்திரத்தை பெற முடியும் சொல்லிட்டு திரும்ப போட ஆரம்பிச்சிருப்பாரு. சோ இங்க தியோசாபிக்கல் சொசைட்டி ஆரம்பிச்ச அன்னிபெசன் நம்ம என்ன பண்ண கேட்டீங்கன்னா அவங்களோட விழிப்புணர்வை ஏற்படுத்திருப்பாங்க. சோ இந்த விழிப்புணர்வு நம்மளுக்கு இந்த தன்னாட்சி இயக்கத்துக்கு வழிகோலிட்டது, விழிப்புணர்வும். சோ விழிப்புணர்வும் வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்னாட்சி இயக்கத்துக்கு ஒரு முக்கியமான வந்துச்சு. சோ வந்து பாத்தீங்கன்னா நம்மா வந்துட்டு புக் எழுதியிருப்பாங்க, ஹவ் இந்தியா ஒர்க் ஃபார் ஃப்ரீடம் ஒரு புக் எழுதியிருப்பாங்க. ஸோ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் 1915ல பிரிட்டன் என்ன பண்ணா தன் அறிவிப்பு அறிவிக்கும், நாங்க என்ன பண்றோம்னாங்க உள்ள வார் கவர்மெண்ட். அதுக்கப்புறம் 1915ல ஜூலை 14 அப்போ நியூ இந்தியா அப்படின்னு ஒரு டெய்லி மேகசின் எழுத ஆரம்பிச்சிருப்பாங்க. நம்ம
பாம்பேல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் உங்க கொள்கை அறிவிச்சிருப்பாங்க. எஸ்பெஷலி வந்து பாத்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 28 என்ன பண்ணிருப்பாங்க, செப்டம்பர் 28 என்ன செஞ்சிருப்பாங்க, அவங்களோட முடிவு அறிவிச்சிருப்பாங்க இல்லையா. என்ன முடிவு அறிவிச்சிருப்பாங்க, தன்னாட்சி இயக்கத்தை ஆரம்பிக்க போறோம். இதுதான் முக்கியமான ஒரு ஏரியா, தன்னாட்சி இயக்கத்தை ஆரம்பிக்க போறோம். சேம் இது சரிங்களா. சோ தன்னாட்சி இயக்கத்தை நம்ம ஆரம்பிக்க போறோம் அப்படின்ட்டு நம்ம சொல்லியிருப்பாங்க இந்த விஷயத்துல. சோ இதுக்கு சப்போர்ட்டா இருந்த சில மக்கள் யார் யாரு அப்படின்னு பார்த்தா முன்னே பார்த்தோம், ஒன்னு சேர்றதுல செப்டம்பர் 16 காங்கிரஸ் அப்புறம் இல்லாம காங்கிரஸ் கூட்டணி இல்லாம என்ன பண்ணுவாங்கன்னா திலகரும் அன்னி பெசன்ட் அம்மையாரும் தன்னாட்சியத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க. சோ இந்த தன்னாட்சி இயக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எதுக்காக கொண்டு வரப்படுறது, ரெண்டு முக்கியமான குறிக்கோள், நம்மள நாம ரூல் பண்ணிக்கணும், இன்னொன்னு தாய் நாட்டை நேசிக்கணும். இதோட இதுதான் கருத்து தான் முன்னாடி வச்சு நடத்துறாங்க. இது எங்க இருந்து பெறப்பட்டது, யார் கொண்டு வந்தாங்கன்னா அயர்லாந்து பெறப்பட்டது, யார் கொண்டு வந்தாங்கன்னா அயர்லாந்துல இருந்து அன்னி பெசன்ட் அம்மையார். சோ இது முக்கியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இதுல எதுக்காக எதுக்கு தீவிரம் அடைஞ்சிச்சு தன்னாட்சிக்கு எதுக்கு வந்துச்சு அப்படின்னா மக்களுடைய சலுகையை கொண்டு போய் நிப்பாட்டணும், அதுக்காக மக்கள் ஒன்று திருடணும், அந்த மக்கள் ஒன்று திட்டம் விதமா வந்து பாத்தீங்கன்னா அரசு என்ன பண்ணும் பயப்படும், ஸோ அதுக்காக நம்ம ஒன்று திருடலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா மாண்டேக்கு சாரி மின்டோ மாலி ரிஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா 1909 நடந்திருக்கும், ஏமாற்றம் அடைஞ்சிருக்கும். ஸோ அதுக்கும் என்ன பண்ணிருப்பாங்க இவங்க, எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி தான் தன்னாட்சியும் வந்திருக்கும். ஸோ டாக்ஸ் அப்புறம் வெஸ்டர்ன் கண்ட்ரி எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா எஸ்பெஷலி பிரிட்டன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல டாக்ஸ் ஹெல்ப் பண்ணி அவங்க வந்து என்ன பண்ணிருவாங்க போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்னாட்சிக்கும் வர ஆரம்பிச்சு. ஏன்னா அவங்க மணியை அவங்க யூஸ் பண்ணல, இந்தியர் மணி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கருத்தின் அடிப்படையில என்ன பண்ணிருப்பாங்கன்னா வெறுப்பு தட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க. யார் மேல, பிரிட்டிஷ் மேல. அதுக்கப்புறம் வந்து பாருங்க அங்க இருந்த கண்ட்ரி எல்லாமே ஒன்னா இருக்கிற கண்ட்ரி பூரா அடிச்சுப்பாங்க. சோ இதனால வந்து பாருங்க அப்படின்னா நம்ம இந்தியர்கள் அவங்க மேல இருந்த நல்ல நட்பெயர்லாம் ஆட்டோமேட்டிக்கா குறைய ஆரம்பிச்சிருக்கும். சோ இந்த இடத்துல தன்னாட்சியம் வருவதற்கு அது ஒரு வழி கொள்ளுச்சு. அப்புறம் போராட்டம் மட்டுமே முக்கியம் அப்படின்னு திலக பேசியிருப்பாரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வேலை ஏமாத்திருப்பாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட். சோ மெயின் முக்கியம் விழிப்புணர்வு ஏற்படுத்திருப்பாங்க நம்ம அனுப்பிச்சு நம்ம. சோ இதெல்லாமே சேர்ந்துதான் இந்த தன்னாட்சி இயக்கம் உருவானது. எங்க டவுட் இருக்கா, எனி டவுட்? சோ இதன் விளைவாக திலகர் என்ன பண்ணுவாரு, கேட்டீங்களா 1916 ஏப்ரல் மாசம் 1916 ஏப்ரல் மாசம் என்ன பண்ணிருப்பாரு, இவரு தன்னோட தன்னாட்சி இயக்கத்தை பாம்பேல ஆரம்பிச்சிருப்பாரு. யாரு, திலகர். மொத்தமா இவருக்கு எத்தனை கிளைகள் ஒதுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா பாம்பே அது கீழே மொத்தமா 6 கிளைகள், 6 பிரான்சஸ் ஓப்பன் பண்ணிருப்பாங்க. இந்த 6 பிரான்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்கும் கேட்டீங்க மகாராஷ்டிரா, கர்நாடகா, இந்த பகுதிகள் எல்லாமே இந்த 6 கிளைகள் இருக்கும். அப்புறம் சென்ட்ரல் ப்ராவின்ஸ் மத்திய மாகாணங்கள் ப்ராவின்ஸ் மாகாணம். அப்புறம் பெரார். சோ அப்புறம் முக்கியமா சொல்லணும் பாம்பே. சோ இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா திலகரோட பார்வையில இருந்துச்சு. சோ அன்னி பெசன்ட் அம்மையார் இது இந்த 6 பகுதி தவிரும் இது எல்லா இந்தியாவில் இருக்கிற அனைத்து தன்னாட்சி இயக்கத்துக்கும் அன்னி பெசன்ட் அம்மையார் தலைவர். ஆறையா இருக்கு மட்டும்தான் இந்த யாரு இருக்கிற திலகர், இது எல்லாத்துக்குமே யாரு, அன்னி பெசன்ட் அம்மையார் தலைவர். சோ தன்னாட்சின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப இருந்து வந்தது இல்லப்பா,
இது வந்துட்டு ஹிஸ்டாரிக்கலா பேசணும் அப்படின்னு கேட்டீங்க பேசலாம். ரோமானிய காலத்துல இருந்தே வந்துட்டு தன்னாட்சி இருக்கிறத பாத்துட்டு இருப்பாங்க. ரோமானிய காலத்துல இருந்தே ஓட்டு போட்டு எலெக்ட் பண்ணி ஜெயிக்கிறது தான் ஆட்சி புரிஞ்சுட்டு இருப்பாங்க. சோ ரோமானிய பேரரசு காலத்துல இருந்தே இந்த தன்னாட்சியத்தை பாத்துட்டு இருக்கலாம். அப்ப அயர்லாந்துல எப்ப வந்துட்டு தன்னாட்சியம் பெற்றிருக்கும் அப்படின்னு கேட்டா 1880 தான் அயர்லாந்துலயுமே டெவலப் ஆயிருக்கும். அயர்லாந்துலயுமே 1880 தான். சோ இதுக்கப்புறம் தான் 1920 தான் ஸ்காட்லாண்ட்ல இல்ல இல்ல ஸ்காட்லாண்ட் இல்ல வட ஐலாண்ட் நினைக்கிறேன். ஓகே ரொம்ப டில்ல வேணாம் விட்டுங்க விட்டுங்க. சோ அயர்லாந்து வரும். அதுக்கப்புறம் அந்த இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நார்த் சவுத்னா பிரிப்பாங்க, அதெல்லாம் தேவை விட்டுருங்க ஓகேங்களா. சோ அயர்லாண்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா 1880 தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தன்னாட்சிக்கும் டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருக்கும் ஓகேங்களா. சரி இது தன்னாட்சிக்கும் போதும். இதுக்கப்புறம் நான் பேசணும் வளவளன்னு போயிட்டே இருக்கும். ஏன்னா மதமோல மோகன் மாளவியெல்லாம் ரொம்ப பேசணும்னா போயிட்டே இருக்கும். சரி தன்னாட்சி இயக்கத்தினால ஏற்பட்ட நன்மைகள் என்ன? நம்ம வந்துட்டு பாதகம் பார்த்தோம். சோ குறைகள் வந்து சொன்னாங்க. சோ தன்னாட்சி இயக்கத்துல ஏற்பட்ட பாதகங்கள் என்ன பார்த்தோம்னா இப்ப நன்மைகளை பத்தி பார்த்தோம். இதுல மிக சிறந்த தேசியவாதியில உற்பத்தி பண்ணது இந்த தன்னாட்சி இயக்கம் தான். 100% எங்கேயோ பேருந்து எங்கேயோ வந்தீங்கிறது தான் இந்த சிறந்த தேசியவாத தலைவர்களை உருவாக்குச்சு. மிகச்சிறந்த தேசியவாத தலைவர்களை சரிங்களா. சோ படிச்சவங்களுக்கும் படிக்காத இடத்துக்கும் படிச்சுட்டு இருந்த படிச்ச மத்தியில இருந்துட்டு படிக்காதவர்கள் கொண்டு போய் சேர்த்துறதுக்கு முக்கிய மூல காரணம் இதுதான் ஹெல்ப் ஆயிருச்சு. சோ இதனால வில்லேஜும் கிராமமும் நகரமும் ஒன்று சேர்ந்துச்சு. டவுன் என்னாச்சு ஒன்று சேர ஆரம்பிச்சிச்சு இந்த இந்த மூமெண்ட்னால. தன்னாட்சி மூமெண்ட்னால வில்லேஜும் நகரமும் ஒன்று சேர ஆரம்பிச்சிச்சு. சோ மாண்டேக் ஜேம்ஸ் போர்ட்டோட ரிஃபார்ம் சீர்திருத்தம் அந்த அதோட சார்ந்து இது கிடைச்ச மிகப்பெரிய பரிசு தான் தன்னாட்சி. ஸோ மாண்டேக் ஜேம்ஸ் போர்டோட அதாவது மின்டோ மாரியோட ரிஃபார்ம் எதிர்த்து போராட்டம் பண்ணிருப்பாங்க. இதனால இந்த தன்னாட்சி கொண்டு வரப்பட்டிருக்கும். இதனால என்ன கேட்டீங்களா இந்த தன்னாட்சி கொண்டு வந்தது காரணமாக தான் மாண்டேக் ஜேம்ஸ் போர்ட் ரிஃபார்ம் உள்ள இந்தியாக்குள்ள வந்திருக்கும். மாண்டேக் ஜேம்ஸ் போர்ட் ரிஃபார்ம் இந்தியாக்குள்ள வந்திருக்கும் எப்ப கேட்டீங்களா 1919 வந்திருக்கும். சோ இதன் விளைவாக தான் மாண்டேக் ஜேம்ஸ் போர்டு அடுத்து நம்ம பார்ப்போம் மாண்டேக் ஜேம்ஸ் போர்டு சீர்திருத்தங்கள் 1919. சோ இது உள்ள இந்தியாக்குள்ள வந்திருக்கும். சோ மக்களோட உணர்ச்சிகளுக்கு இது முக்கியமான ஒரு வடிகாலா மாறிச்சு. மக்களோட உணர்ச்சிகளுக்கு முக்கியமான வடிகாலா மாறிச்சு. சோ இந்த இயக்கங்களை பார்த்துதான் திலகரும் கூட்டல் அனிபெசன்டோ என்ன பண்றாங்க காங்கிரஸ்குள்ள உள்ள வரத்துக்கு முக்கியமான ஒரு வழிகோலா மாறிச்சு இந்த ஹோம் ரூல் மூவ்மெண்ட் தன்னாட்சி இயக்கம். சோ மிக சிறந்த வீரர்களை உருவாக்குறதும் அதே போல படிக்காதவங்களையும் படிச்சவங்களோட இணைக்க ஆரம்பிச்சிச்சு. வில்லேஜ் நகரத்து இருக்கிற மக்களை ஒன்று திட்ட ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் மின்டோ மாலி ரிஃபார்ம்ஸ் மூலிமா இது ஏற்பட்டுச்சு ஹோம் ரூல் மூவ்மெண்ட். அதனால இவங்களுக்கு ஏற்படுத்த சில சீர்திருத்தங்கள் அடிப்படையில மாண்டேக் ஜேம்ஸ் போர்டு 1919 கொண்டு வர்றதுக்கு முக்கியமான ஒரு வழிகோலா இருந்துச்சு. சோ திலகர் அனிபெசன்ட் அம்மையை ரெண்டு பேரும் 1916 காங்கிரஸ் இணைவதற்கு முக்கிய மூல ஆதாரமா இருந்துச்சு சரிங்களா. டவுட் இருக்கா? எங்க டவுட் இருக்கா? தன்னாட்சி இயக்கத்துல டவுட் ஏதாச்சும் இருக்கா பிளீஸ் சொல்லுங்க. தன்னாட்சி டவுட் சொல்லுங்க. டவுட் இருந்தா சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் டாபிக் போறேன். டவுட் இல்லையா? என்ஐஎஸ் காங்கிரஸ் வந்து இணையத்துக்கு ஒரு வாய்ப்பா இருந்தது புரியல. காங்கிரஸ் இணைவதற்கு முக்கிய காரணமா இருந்தது பாத்தீங்கன்னா மக்கள் அதாவது 1907 வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்தவங்க எல்லாமே படித்த மெத்த படித்தவர்கள் தான் காங்கிரஸ்ல மெம்பரா உறுப்பினராவோ இல்ல அந்த இதுல பங்கேற்பு மாநில பங்கேற்பது அப்படின்ற மாதிரி பணக்காரர்கள் அப்படிதான் இருந்துச்சு. சோ
இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹோம் மூவ்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா அது அப்ப திலகர் அனுப்பிச்சு இவங்க எல்லாம் இவங்க அப்ப தீவிரவாதிகள் இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகபட்சமான முறையில என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா படிக்காதவங்களும் உள்ள சேர்த்துப்பாங்க படிக்காதவங்களும் உள்ள கொண்டு வருவாங்க. சோ இந்த படிக்காதவங்க உள்ள கொண்டு வரும் பொழுதுதான் அங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா மக்கள் ஒன்றுகிட்ட ஆரம்பிச்சிருக்காங்கன்னு காங்கிரஸ் லேட்டா தான் புரிய ஆரம்பிக்கும். இந்த மிதவாதிகள் அமைப்பு வந்துட்டு இந்த ரெண்டு பேர் இறந்துருவாங்க சிலர் ரெண்டு பேர் இறந்துருவாங்க. யாரா இறந்துருவாங்க கோகுலாவும் இன்னொருத்தர் யாரு அது 15 இறப்பாங்க ரெண்டு பேரு ஃபெரோஸ் மெத்ரி ரெண்டு பேர் இறப்பாங்க இல்லைங்களா. இவங்க ரெண்டு பேர் இறந்த பின்புதான் காங்கிரஸ் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் நாம மக்கள் படிக்காதது உள்ள பாப்புலேஷன் உள்ள கொண்டு வந்தா மட்டும்தான் நம்ம பிரிட்டிஷ் நம்ம எதிர்க்க முடியும் அப்படின்ட்டு நம்ப ஆரம்பிச்சிருப்பாங்க. சோ அதன் விளைவாக தான் இந்த 1916 இந்திய தேசிய காங்கிரஸ் திருப்பி ஒன்று கூடும். அதாவது தீவிரவாதமும் மிதவாதமும் ஒன்று சேருவாங்க சரிங்களா. ஓகேங்க சார். வேற டவுட் ஏதாச்சும் இந்தியா லீக் அப்படின்னு என்ன தெரியல அடுத்து பாக்குறது நம்ம இந்தியா லீக் இந்தியா லீக். சோ பிரிட்டிஷ் கீழே இருந்த பிரிட்டிஷ் கீழே தன்னாட்சி கேட்டிருப்பாங்க இல்லைன்னா கனடா ஆஸ்திரேலியா போல டொமினி அந்தஸ்து வாங்குறது டொமினி அந்தஸ்துப்பா. அதாவது டொமினி அந்தஸ்து தான் நீங்க ரூல் பண்றீங்க ஆனா உங்களுக்கு நாங்க இங்க நாங்க ரூல் பண்ணிக்கிறோம் அப்படமா டொமினி அந்தஸ்து. எது போல எந்த நாடு போல ஆஸ்திரேலியா இன்னொன்னு கனடா கனடா இது இந்த ரெண்டு நாடும் உள்ளது போலவே டொமினியன் அந்தஸ்து டொமினியன் அந்தஸ்து. சோ இதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல இருக்கிற மெம்பர்ஸ் அவங்களோட ஆதரவு கிடைக்க வேணுன்றதுக்காக இந்தியா காமன்வெல்த் லீக் அப்படின்றத இந்தியா காமன்வெல்த் லீக் அப்படின்றத பெயர் மாற்றம் செய்வாங்க. என்ன பெயர் மாற்றம் செய்வாங்க தன்னாட்சி இயக்கத்தை இந்தியா காமன்வெல்த் லீக் அப்படின்னு பெயர் மாற்றுவாங்க. இந்தியா காமன் வெல்த் லீக் அப்படின்றத மாத்துவாங்க. இந்தியா காமன் வெல்த் லீக் அப்படின்றத மாத்துவாங்க தன்னாட்சின்றத மாத்துவாங்க. இதுக்கப்புறம் 1929 வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியால இந்திய காமன்வெல்த் லீக் 1929 என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா இந்தியா லீக்னே பேர் மாத்துருவாங்க. சோ இந்தியா லீக் நம்ம பாத்துட்டு இருக்கோம் ஆஸ்திரேலியா கனடா போல டொமினி அந்தஸ்து நமக்கு வேணும் அப்படின்றத பாத்துருப்பாங்க. இந்த டொமினி அந்தஸ்து இந்த டொமினி அந்தஸ்து வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்னாட்சியிலிருந்து இந்திய காமன்வெல்த் லீக்னு பேர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கும். இது நாலு நடைவில் 1929 இந்தியா லீக்னு பேர் மாற்றம் பண்ணிடுவாங்க. இந்தியா லீக்னு பேர் மாற்றம் செஞ்சிருவாங்க. சோ இந்தியா லீக் அப்படின்றத பெயர் மாற்றம் லேட்டரா பண்ணிடுவாங்க. எது தன்னாட்சி இயக்கத்தை இதுக்கப்புறம் முக்கியமா நம்ம பார்க்கக்கூடிய ஏரியா லக்னோ ஒப்பந்தம். லக்னோ ஒப்பந்தம் லக்னோ பேக்ட் வாங்க லக்னோ பேக்ட்
முக்கியமானது எது ஞாபகம் வச்சுங்க, 1916 நடக்கும், 1916 நடக்கும். சோ இந்த லக்னோ பாக்ட் இது யாருக்கு நடந்தது முக்கியமா, லக்னோ பாக்ட். சோ இப்ப மிதவாதி தீவிரவாதி ஒன்றிணைந்ததுக்கு அப்புறம் முஸ்லீமோட பேச்சுவார்த்தை நடத்திய சாத்தியக்குழு ஏற்பட்டிருக்கும். முஸ்லீமோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ஒரு சாத்தியக்கூறுகள் ஏற்பட்டிருக்கும். இந்த சாத்தியக்கூறுகள் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னவா இருக்கும், லக்னோ பாக்ட்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுதான் என்ன சொல்லுவாங்க, லக்னோ பாக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, லக்னோ பாக்ட்னு சொல்லி சொல்லுவாங்க. லக்னோ ஒப்பந்தம் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியும் முஸ்லீம் லீக்கும் இந்தியாவில விரைவில் தன்னாட்சி வேணும் என்பதை ஒட்டுக்கொள்வார்கள், ஏற்றுக்கொள்வார்கள். தன்னாட்சிக்கும் ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் ஒத்துக்காது, ஆனா அதுக்கப்புறம் வந்துட்டு ஏற்றுக்கொள்வார்கள், அதுக்கப்புறம் ஏற்றுக்கொள்வார்கள். சோ முஸ்லீம் லீக் யார் ஆரம்பிச்சிருப்பாங்க, சலீம் உல்லா கான் டாக்கால 1905-6. சோ முஸ்லிம் லீக்கும் காங்கிரஸும் என்ன பண்றாங்கன்னா தன்னாட்சி நம்ம ஒத்துக்கலாம், காங்கிரஸ் தன்னாட்சி ஒத்துக்கலாம் இந்தியாவில அப்படின்னு சொல்லுவாங்க. சோ முஸ்லிம்களுக்கு தனி தொகுதி வழங்குற திட்டத்தை காங்கிரஸ் ஏற்றுக்கொண்டது. சோ தனி தொகுதி முஸ்லீம் நம்ம கொடுத்துடலாம், செப்பரேட் அப்படின்றத தொகுதியை கொடுத்துலாம் சொல்லிட்டு காங்கிரஸ் ஒத்துக்குது, காங்கிரஸ் ஒத்துக்குது. சோ இப்ப ஏன் ஒத்துக்கிறாங்க அப்படின்னு கேட்டா, சோ இத்தனை வருஷமா வந்துட்டு நம்மள பிரிச்சு ஆண்டுகிட்டு இருக்காங்க, பிரிச்சு ஆண்டுகிட்டு இருக்காங்க அப்படின்றத புரிய ஆரம்பிச்சிருப்பாங்க. சோ இதுக்கப்புறம் நம்ம ஒன்றிணைஞ்சிருவோம், ஒரு சில விஷயங்களை விட்டு கொடுப்போம் அப்படின்றது காங்கிரஸ் ஒத்துக்கும். சோ அந்த காங்கிரஸ் கொண்டு வந்த மூலியமா தான் இந்த லக்னோ ஒப்பந்தம் பிறக்கும். சோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லயும் பினான்ஸ்லயும் பாத்தீங்கன்னா சென்ட்ரல் இருந்துட்டு ப்ராவின்ஸ் சுதந்திரமா செயல்பட வேண்டும். இந்த அப்படின்றது இப்ப நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்க அப்படின்னா லக்னோ ஒப்பந்தம், அதுல அதோட ஸ்பெஷல் சிறப்பு அம்சங்களை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம், சிறப்பு அம்சங்களை பத்தி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சோ என்ன சொல்றாங்கன்னா மெயினாவது சிறப்பு அம்சத்துல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் ஃபினான்ஸ் ரெண்டுத்திலயும் இருந்து என்ன பண்றாங்கன்னா மத்திய கட்டுப்பாட்டுல இருந்துட்டு சென்ட்ரல் இருந்துட்டு ஸ்டேட் அதாவது ப்ராவின்ஸ் ஸ்டேட் சென்ட்ரல் இது ப்ராவின்ஸ் மாகாணங்கள் தமிழ்ல மாகாணம் உங்களுக்கு புரியணும் கொஞ்சம் ஸ்டேட் சொல்லிக்கலாம் இப்போதைக்கு. சோ இது வந்துட்டு இவங்களோட கட்டுப்பாட்டுல தனிப்பட்ட முழு சுதந்திரமா செயல்படலாம் அப்படின்றது முதல் பாயிண்ட். இந்த ஒப்பந்தம் அவங்க ஒப்பந்தம் போடுவாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் பாயிண்ட் என்ன கேட்டீங்களா, சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் அதாவது மத்திய மற்றும் மாகாண ப்ராவின்ஸ் சட்ட மேலவை ராஜ்யசபா இருக்கீங்களா அதுல 5/4 மக்கள் தேர்ந்தெடுக்கப்படணும், ஒருத்தர் மட்டும் அப்பாயிண்ட் பண்ணணும் சொல்லி சொல்லுவாங்க. சோ 4 பேர் என்ன பண்ணணும் கேட்டீங்களா எலெக்ட் பண்ணணும், எலெக்ஷன் மூலியமா வரணும், ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணு கேட்டீங்களா அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிருப்பாங்க பேசியிருப்பாங்க அந்த அந்த ஒப்பந்தத்துல போடப்பட்டிருக்கும். சோ சென்ட்ரல் இருக்கிற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் உட்பட்ட இருக்கிற சபையில மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா எந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்றீங்களோ அதுல இருந்து இந்தியர்களுக்கு நீங்க ஒதுக்கீடு பண்ணணும், இந்தியர்களுக்கு ஒதுக்கீடு பண்ணணும். சோ 1/2 இந்தியர்கள் உள்ள இருக்கணும், இந்தியன்ஸ் இருக்கணும். இதுல எதுன்னு கேட்டீங்கன்னா சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல மத்திய நிர்வாக சபையில, மத்திய நிர்வாக சபையில மத்திய நிர்வாக சபையில 1/2 பீப்புள் யாரா இருக்கணும், இந்தியரா இருக்கணும். சோ மாகாண சபை தேர்தல்ல
மாகாண சபை ப்ராவின்ஸ் எலெக்ஷன்ல முஸ்லீம்களுக்கு தனி ஒதுக்கீடு கொடுத்துட்டாங்க. முஸ்லீம்களுக்கு காங்கிரஸ் ஒதுக்குச்சு, முஸ்லீம்களுக்கு தனி ஒதுக்கீடு கொடுத்துட்டாங்க. தனியா காங்கிரஸும் ஒதுக்குச்சு. சில சிறுபான்மையினர்களுக்கு அனைத்து மாகாணங்களுக்கும் ஒரு சில இடமும் தவிர, எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப் வங்காளம் இதெல்லாம் சிறுபான்மை சொல்லி சீக்ஸ் சிறுபான்மைன்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ அவங்களை தவிர ஏன்னா சிறுபான்மைன்னா வந்து பாப்புலேஷன் குறைவா இருக்கிறது சிறுபான்மைன்னு சொல்லி சொல்லுவாங்க. பாப்புலேஷன் குறைவா இருக்கிறது தான் சிறுபான்மைன்னு சொல்லுவாங்க. சிறுபான்மை தப்பா எடுத்துக்காதீங்க, சிறுபான்மை நிறுத்தவன்னா பாப்புலேஷன் கம்மியா இருக்கணும் இருப்பவர்கள் தான் சிறுபான்மை நிறுத்தவர். சோ இதை தவிர மற்ற ஏனைய இடங்கள்ல சாதகமான முன்னுரிமையில வழங்கலாம், சாதகமான முன்னுரிமையில வழங்கலாம். சோ இதுல கிலாபத்து அப்புறம் காந்தியில ஒத்துழையாம இயக்கம் இதுல இருந்து இந்து முஸ்லீம் வந்துட்டு ஒத்துழைப்பு ஒப்பந்தம் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்துச்சு. அதாவது காந்தியோட ஒத்துழையாம இயக்கம், காந்தியோட நான் கோஆபரேஷன் மூமெண்ட் பிளஸ் கிலாபத்து, கிலாபத் இயக்கம், கிலாபத் மூமெண்ட், இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா இங்க ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்துச்சு. எதுக்கு சப்போர்ட்டிவா இருந்துச்சு? இந்த ஒப்பந்தத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்துச்சு. ஏன்னா எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க இல்லையா, முஸ்லிம்ஸும் இந்து ஒன்னு சேர்ந்துட்டாங்க இல்லையா, அதனால ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்துச்சு. சோ டொமினியன் அந்தஸ்து கண்டிப்பா இந்திய உறவுகளுக்குள்ள ஒரு நல்ல உறவு ஏற்படும். டொமினியன் அந்தஸ்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு நல்ல ஒரு உறவு ஏற்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சோ இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்கு முக்கியமான ஒரு வழிகோடு நம்ம திரும்ப சொல்லிட்டு இருக்கணும். நம்ம ஏன்னு கேட்டா இதுல லக்னோ ஒப்பந்தத்துல முக்கியமான தலைமை சிற்பி, சிற்பினா அந்த செதுக்கி சிலை வடிப்பாங்க இல்லையா அவங்க, இதுல யார் தெரியுங்களா, எங்க தெரியுமா இந்த லக்னோ ஒப்பந்தத்துல முக்கியமான ஒரு சிற்பி யார் தெரியுங்களா? இருக்காச்சும் முகமது அலி ஜின்னா. எக்ஸாக்ட்லி, முகமது அலி ஜின்னா. இவங்கதான் இந்த லக்னோ ஒப்பந்தத்துல ஒரு சிற்பி, முக்கியமான ஒரு கேரக்டர், இவர் தான் வந்துட்டு முன்னிலை கொண்டு போயிருப்பாரு. இந்து முஸ்லிமின் ஒற்றுமை, ஒற்றுமையின் தூதர், ஸ்கிரீன்ஷாட் போட்டுக்கோங்க, க்ளோஸ் ஆயிடும். இந்து என்ன டக்குனு எழுதுருங்க, இந்து முஸ்லிமின் ஒற்றுமையின், இந்து முஸ்லீம் ஒற்றுமையோட தூதர் சொல்லி சொல்லுவாங்க, அம்பாசிடர் ஆஃப் இந்து முஸ்லீம் யூனியன், யூனியன் ஆஃப் இந்து முஸ்லீம் அப்படி சொல்லும் இல்லையா. ஸோ தூது இவர் தான், யாரு, முகமது அலி ஜின்னா, தூதுவர் இவர் தான், தூதர். அப்படின்னு யாரு கூப்பிட்டுருப்பாங்க? சரோஜினி நாயுடு கூப்பிட்டு சொல்லியிருப்பாங்க. சரோஜினி நாயுடு அந்த மாதிரி கூப்பிட்டுருப்பாங்க. ஸோ இந்து முஸ்லீமோட ஒற்றுமை தூதுவரே இவர் தான், இந்து முஸ்லீம் ஒற்றுமையோட தூதுவரே இவர் தான் முகமது அலி ஜின்னா அப்படின்னு இந்த மாதிரி கூறியிருப்பாங்க. ஸோ ஓகேங்களா, லக்னோ ஒப்பந்தம் முக்கியமான பாயிண்ட் ஆரம்பிச்சு விட்டுருக்கேன். ஸோ திரும்ப நாளைக்கு நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா, செஷன் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஒன்றும் இல்லை, அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபினான்ஸ் வந்து தனியாக பிரித்து, ப்ராவின்ஸ் சென்டர்ஸ் ப்ராவின்ஸ் தனியாக பிரித்து அவங்க தனியாக கொடுத்துடணும். எலெக்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 சென்ட்ரலில் 4 பேர் வந்துட்டு எலெக்ஷன் பண்ணி எடுக்கணும், ஒருத்தர் மட்டும் அப்பாயின் பண்ணணும். இந்தியில் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1/2 பீப்புள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல இருக்கணும். அது மட்டும் இல்லை, முஸ்லீம் தனி ஒதுக்கீடு கொடுத்துட்றாங்க.